வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு அருமையான கர்ணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து மீன் வறுவல் வீட்டில் சாப்பிட்ருப்பீங்களா? நிறைய பேருக்கு வந்து மீன் சாப்பிட பிடிக்காது, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி கர்ணக்கிழங்கு மசாலா போட்டு மேனேட் பண்ணி கரெக்டாக குக் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்க, உங்களுக்கு அந்த காரம் அந்த புளிப்பு நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி தான் இந்த கர்ணக்கிழங்கு வறுவல். இதோட பூண்டு குழம்பு. கர்ணக்கிழங்கு நீங்கள் வறுவல் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் தண்ணியில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா போட்டு திருப்பி தவாலை குக் பண்ணணும். எப்படி பண்ணுறது சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு வந்து கர்ணக்கிழங்கு வறுவல் பண்ணும்போது இந்த கடலை மாவு அரிசி மாவு போடலாமா சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணல, வெறும் நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு தூள் அப்படி இல்லைன்னா மிளகாய் போட, தனியா போட, மஞ்சத்தூள், கொஞ்சம் லெமன்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தவாலை கிரில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது இந்த கர்ணக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? சேனைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: சேனைக்கிழங்கு 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், தனியா பவுடர் 3 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, எலுமிச்சைப்பழம் மீடியம் சைஸ் 1 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த சேனைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு பீல் பண்ணி எடுத்துருங்க. அதாவது மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஈவன் சைஸில் கட் பண்ணி முடித்த பிறகு தான் உங்களுக்கு தேவையான சைஸை கட் பண்ண முடியும். அதனால் பக்குவமாக ஈவன் சைஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லாமே ஈவனாக கட் பண்ணோம். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் சமைக்கும் போது அதாவது தோசைக்கல்ல போட்டு குக் பண்ணும்போது ஒன்று சீக்கிரமாக வந்துடும், ஒன்று சீக்கிரமாக வேகாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சைஸில். அவ்வளோதான். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிழங்கு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். கிழங்கு வந்து குக் பண்ணும்போது பச்சைத்தண்ணில் போட்டு தான் குக் பண்ணணும், சுடுத்தண்ணில் போட்டு குக் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த கிழங்கு எந்த அளவுக்கு பக்குவமாக குக் பண்ணணும் கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு குக் பண்ணால் மட்டுமே போதும், 80-90%. இதுவே ஓவர் குக் பண்ணி நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா கண்டிப்பாக மசாலாவோட கிழங்கு மிக்ஸ் ஆகும்போது உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 80% அளவுக்கு வேக வச்சுருங்க. பார்த்தீங்களா, இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பக்குவமாக வேக வச்சு எடுத்துருங்க. இதுக்கு பிறகு இந்த கிழங்கு உடச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி சாஃப்டாக உடையும். நல்லா வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதே டைமில் நீங்கள் தோசைக்கல்லை போட்டு குக் பண்ணி இருக்கும்போது மசாலா ஒட்ட ஆரம்பிச்சிடும் தோசைக்கல்லை, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். வேக வச்சது அப்படியே ஒரு பெரிய ட்ரேயில் போட்டு சூடு ஆட்டம் சொல்லி விட்ருங்க. இதுக்கு பிறகு ஒரு பெரிய பவுலில் மசாலா பவுடர் போடுறோம். நான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், தனியா பவுடர். இதுக்கு பிறகு அதாவது 1 மடங்கு சில்லி பவுடர்னா 2 மடங்கு தனியா பவுடர், அந்த ரேஷியோ தான். 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடரும் தனியா பவுடர் 3 டேபிள்ஸ்பூன் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சொல்லியிருக்கேன்ல, அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இங்கேயும் மீதி கிழங்கு வேக வைக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இது போட்ட பிறகு எலுமிச்சப்பழம், மீடியமான சைஸில் எலுமிச்சப்பழம் நீங்கள் புளிஞ்சு விடணும். அதே டைமில் எலுமிச்சப்பழம் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு காரத்தன்மை தெரியாது, அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு தன்மை பார்த்துங்க. புளிப்பு வந்து 1 கல் கம்மியாக இருக்கணும், காரம் 1 கல் அதிகமாக இருக்கணும், இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணுங்கள்.
எடுத்த உடனே அதிகமான தண்ணி ஊற்றி மசாலா மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படி மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த கிழங்கோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பக்குவம், அதே டைமில் டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அப்படி தொட்டிங்கன்னா ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிற பக்குவத்தில் இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, வேக வச்ச கிழங்கு அந்த ட்ரேயில் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதோட அந்த மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் எனக்கு என்ன, இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான ஒரு ட்ரே எடுத்து இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணினா அந்த கிழங்கு உடையாமல் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பவுலில் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க, அப்போ உடைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக பக்குவம் கொடுக்காது. இதுக்கப்புறம் இந்த மசாலாவோட இந்த கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். ஏன் கேட்டினா, அந்த காரம் புளிப்பு ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெசிபிக்கு, அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி சேனைக்கிழங்கு ரெசிபிக்கு. மசாலா இப்படி கிழங்கோட ஓட்டிருக்குல்ல, இந்த இடத்துல சில பேர் கடலமாவும் அரிசியமாக போட்டுருவாங்க. அப்படி போட்டுன்னா பஜ்ஜியோட கான்செப்ட் போய்டும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வெறும் காரமும் புளிப்பும் இந்த கிழங்கு, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெசிபிக்கு. இதுக்கப்புறம் இந்த தோசைக்கல் சூடான பிறகு கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க. அதுக்கு பிறகு ஒரு ஒரு கிழங்கை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்தீங்கன்னா அருமையான சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த கிழங்கு நீங்கள் போட்ட உடனே திருப்பக்கூடாது தோசைக்கல்லில், கொஞ்சம் ஒரு செகண்டை நீங்கள் விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அந்த ஆயிலெலாம் அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு பிறகு திருப்பி போட்டு குக் பண்ணணும். அவ்வளோதான், விஷயம் வேறு எதுவுமே இல்லை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிக்கு பூண்டு குழம்பு, கிள்ளி போட்ட சாம்பார்லாம் தொட்டு சாப்பிட்டினா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பூண்டு குழம்பு தான். அவ்வளோதாங்க, கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அழகாக எடுத்து ப்ரெசன்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் குழம்பு தூள் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்படுவீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி மிளகா தூளும் தனியத்தூளும் வச்சு எப்படி பண்ணுறது சொல்லிட்டு இன்றைக்கி தெளிவாக இந்த சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. சின்ன வெங்காயம் 200 கிராம், பெரிய சைஸ் தக்காளி 2 நம்பர், பூண்டு 50 கிராம், புளி 1 லெமன் சைஸ், தேங்காய் பத்தை 3 நம்பர், குழம்பு தூள் 1.5 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கற்ற, நெல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சின்ன வெங்காயம் பூண்டு குழம்புக்கு நம்ம முக்கியமானது என்னக்கிட்டனா ஃபஸ்ட்டு இந்த நெல்லெண்ணெய். நீங்கள் நெல்லெண்ணெய் விட்டு ரீஃபண்ட் ஆயிலாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் எதுவுமே தெரியாது. அதனால் நெல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன் இந்த கடாயில். இதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம். கடுகு கொஞ்சம் லைட்டாக பொறிஞ்சு வர டைமில் வெந்தயம் போடுங்க. அதுக்கப்புறம் பூண்டு. இந்த பூண்டு போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இந்த பூண்டை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடணும். ஏன் கேட்டீங்கன்னா, அந்த பூண்டு வதங்குற அந்த வாசனையே சூப்பராக இருக்கும் குழம்பு முடித்த பிறகு. அதனால தான் 2 நிமிஷம் வதங்கணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் 1/2 இல்லை 1/3 கட் பண்ணல, அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். ஏன் கேட்டீங்கன்னா, குக் பண்ணும்போது அந்த வெங்காயம் 1-2 உடைய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம முழுசாக அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பை ஃபினிஷ் பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் ஆல்மோஸ்ட் ஒரு 40-50% அளவுக்கு வதங்கியிருக்கு. பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் பூண்டும் நெல்லெண்ணெயில் வதங்கும் போது உங்களுக்கு அந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும், ருசியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா வதங்கன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா போட போகிறோம். நீங்கள் வீட்டில் குழம்பு பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி ஆகக்கூடாது இந்த ஸ்டேஜில். ஏன் கேட்டீங்கன்னா, நீங்கள் தொக்கு மாதிரி ஆனால் அந்த கிரேவியோட டெக்ஸ்டர் மாறிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள், உப்பு. குழம்புத்தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மசாலாவோட அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்குறோம். 2 நிமிஷம் வதங்கி முடித்த பிறகு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மசாலா அந்த பச்சை வாசனை சீக்கிரமாக போகும். அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வரும்.
இந்த குழம்புக்கு அதாவது சின்ன வெங்காய பூண்டு குழம்புக்கு வந்து குழம்பு தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டனா இந்த இடத்துல புளி யூஸ் பண்ணுறோம். அந்த புளியும் குழம்பு தூளும் கொதிச்சு வரும்போது ஒரு லைட் தின்னாக வரும் ஒரு கறி, அதே டைமில் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்க மாதிரி இருக்கும். கிரேவி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கடைசியாக. இப்போது இந்த மசாலா நல்லா கொதிச்சு வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த புளி, கருப்புளி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கலர் மாறுமே தவிர ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் கருப்புளிக்கு. வீட்டில் இல்லாதவங்க வெள்ளைப்புளி அதாவது புதுப்புளி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பெருங்காயம். பெருங்காயம் இந்த மாதிரி கறி ப்ரிப்பரேஷனுக்கு குழம்பு ரெடி ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா பெருங்காயத்தூளை மேலே போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வாசனையாக சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஒரு 12 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு கடைசியாக தேங்காய் பால் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். பார்த்தீங்களா, இந்த குழம்பு நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் லைட்டாக திக்கான மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். அதாவது 3 பத்த தேங்காய் சொன்னோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி திக்கான தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்காது இந்த குழம்புக்கு. அதனால் தேங்காய் பால் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 6-8 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணால் ரெடி. பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் தக்காளி அப்படியே முழுசாக இருக்குல்ல, அதே டைமில் அந்த கிரேவி டெக்ஸ்டர் காமிக்கிற பாருங்க, கொஞ்சம் லைட்டாக திக்கான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் குழம்புனாவே. நான் சொன்ன மாதிரி கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்களேன், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கர்ணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இந்த பூண்டு குழம்பு. இந்த ரெண்டு காம்போவில் ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏங்கன்னா இந்த பூண்டு குழம்போட இந்த கர்ணக்கிழங்கு வறுவல் தொட்டு சாப்பிடும்போது அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பு அந்த காரம். அதனால தான் இந்த காம்போவில் கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர்.